இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு அதுல ஆல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணுங்க. அடுத்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்க மை மியூசிக் மாஸ்டர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஜூம் கிளாஸ், அதாவது கூகுள் மீட் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக் வந்து சண்டே வந்து சந்தங்கள் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதை எப்படி நம்ம வந்து நம்ம அது 1 hour கிளாஸு இருந்தாலும் நான் வந்துட்டு அதை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா மெட்ரோனம் வந்து 4x4 4x4ல் என்னென்ன சந்தங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து 3x4 6/8 வந்து டூ பீட்டில் எப்படி பிரித்து பண்ணுறதுங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ 4x4ல் நம்ம பார்க்கலாம். இப்போ 1 2 3 4 1 2 3 4 இப்படி வந்து டைமிங் போகுது இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, 1 வந்து அரையாக பிரிக்கலாம், அடுத்து 4 காலாக பிரிக்கலாம், அடுத்து 1 அரை 2 காலாக பிரிக்கலாம், அடுத்து 2 கால் 1 அரையாகவும் பிரிக்கலாம், அடுத்தது 3/4 + காலாக பிரிக்கலாம், 1/4 + 3/4 பிரிக்கலாம். இது வந்து ஒரு 8 சந்தங்கள் வந்து வருது. ஃபஸ்ட்டு இது ஒரு பீட்டு, அடுத்து வந்து அரை பீட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இந்த சந்தத்தில் பார்த்தீங்கன்னா நெடில் நீங்கள் எதோ ஒன்று வச்சுக்கலாம், தா நா லா ரா ரி எதோ ஒன்று வச்சுங்க. பட் வந்து நெடில் சவுண்ட் வந்து அதோட வேல்யூ வந்து 1. இப்போ நான் சொரம் இல்லாமல் தா லா ரா ரி இப்படி எதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பீட்டு. இதே வந்து குரில் சவுண்டு, குரில் சந்தமாக இருந்துச்சுன்னா தன அது மாதிரி அதோட வேல்யூ வந்து அரை. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு பேப்பரில் எழுதிங்க, தா இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சது நெடில் சவுண்டு வந்துச்சுன்னா அதோடைய வந்து ஈஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுங்க, குரில் சவுண்டு அரை ஈஸ் ஈக்குவல் டு அரைன்னு போட்டுங்க. அதே போல் ஒரு புள்ளி வச்சு ஒரு காமா செமிகோலன், அதுக்கு அதுவும் அரை 1க்கு பதிலாக அது நெடில் சவுண்டுக்கு சஸ்டெயினுக்கு அதுமாரி இருக்கும், அதையும் போட்டுங்க. ஏன்னா அப்புறம் பின்னாடி தெரியும் உங்களுக்கு பாட்டில். அடுத்து அரைக்கு அதே வந்து காமா போட்டுங்க ஈஸ் ஈக்குவல் டு. இப்போ இதை அப்படியே அந்த நெடில் தா போட்டு, இப்போ நான் வந்து தா உதாரணத்துக்கு வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், தா அப்படின்னா மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா அது அரையாயிடும். அதேமாதிரி குரில் சோரத்துக்கு மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா அது காலாயிடும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம அதை எப்படி நம்ம வாசிக்கிறோன்னு பார்க்கலாம். இது ஒரு பீட்டு. இதில் ஏதாவது நெடில் சொரம் வந்துச்சா வராது, வர முடியாது, ஏன்னா அரை பீட்டு. அப்படி அந்த ஒரு பீட்டில் 2 சொரங்களை வாச்சிருவோம். அடுத்து 1 அரை 2 கால் அதாவது தான அந்த சந்தத்தை எப்படி வாசிக்கலான்னு பார்க்கலாம். 2 3 4 இது வந்து நீங்க ஆரோகணம் அவரோகணம் தான் இல்லை, அந்த சரளி வரிசையில் 4 லெசன் நீங்க பண்ணுங்க. 2 3 4 சா சா சரி ரி சா சா சரி ரி சா சா சரி ரி ரி க க ம ம. சோ இது வந்து எத்தனாவது சந்தம்? மூணாவது சந்தம். அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா இரண்டு கால் ஒரு அரை, அதாவது தனனா. 2, 3, 4 தனனா 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 சசசோ நி 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 தனனா பப்பப்ப மமமா கங்கா ரி 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 சசச. பாடல்களை இது போல வரிசையா வராது, ஆயுமதி தனனா தானனா அப்படி எல்லாமே வரும். இப்போ வந்து இது நாலாவது சந்தம். அடுத்து அஞ்சாவது 2, 3, 4 ஏதோ ஒன்று நீங்கள் சர்வை பண்ணி பட் சாங்கில் வந்து அந்த சொரம் வந்து அந்த சவுண்டு வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அங்கே அது கேட்கணும், அதுதான் சொல் சந்தம். அடுத்து 6th பார்த்தீங்கன்னா 4 சொரம், அது தனனன அப்படி வந்துடும். இதெல்லாமே நீங்கள் கோட்டு கீழே தான் வரும். தனன தனனா தனனா தனன இதெல்லாமே கோட்டு கீழே. அந்த அரை பீட்டும் முழு பீட்டும் தான் கோடு கீழே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படியே வந்து அந்த சரளி வரிசைகளை வாசிக்கிறோம். இது வந்து ஒரு பீட்டில் 4 வாசிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தான, அதாவது ஒரு, அதாவது கோட்டு கீழே ஒரு நெடில் ஒரு கமா. அடுத்து வந்து ந, அதாவது கமாவோட வேல்யூ கோட்டு கீழே வந்துச்சுன்னா அரை. அப்போ வந்து தான எழுதிக்கணும் நீங்கள். தான அப்படின்னு நம்ம புக்கில் இருக்குது, பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்து அது எப்படி வாசிக்கிறோன்னா 2, 3, 4 அப்படி போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் அடுத்து முக்கால், அதாவது தனா அப்படின்னு போடலாம். அப்போ தா போட்டு கமா போட்டு ஒரு நெடில் போட்டு மேலே கோடு போட்டிங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கால். கமாவோட வேல்யூ வந்து கால், நாவோட வேல்யூ அரை. அப்போ ஒரு கால் ஒரு முக்கால் சஸ்டெயின் பண்ணி வாசிக்கிறோம்னு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, 4 sorry 1, 2, 3, 4 ஸோ இது போல் இது வந்து 8வது சந்தம். ஸோ இந்த 8 சந்தங்கள் நமக்கு பாட்டில் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன், எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு தனித்தனியாக எழுதிங்க. 1, 2, 3, 4 அப்படி எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு சாப்பமா, ஃபஸ்ட்டு இதில் சாப்பமா மேலே கோடு போட்டுக்கணும். சாப்பமா, 2வது பீட்டில் பாம, 3வது பீட்டில் கம பம, 4வது பீட்டில் கம கச. இப்போ பாருங்கள் இந்த சந்தம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தானன தான, அப்புறம் தனனன தனனன், இது இந்த சந்தங்கள் தான் வந்திருக்கு. அடுத்து 2வது பாரில் சசாச ககாக மாமாம பபாப, சசாச ககாக மாமாம பபாப, இது 4 பீட் முடிஞ்சிடுச்சு. அடுத்து 3rd பீட்டில் பசானி பனி ப மபாம, இது பாருங்கள் தனான தனான அந்த சந்தம் வருது. பசானி பனி ப மபாம கமகச எழுதிக்கிங்க. அடுத்து சாசனி சாசனி சனி பா, பாருங்கள் தானன தனனா அப்படி வருது. சா சனி சனி பா நீ நிப்ப நிப்பமா நீ நிப்ப நிப்பமா கம 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 பாம கம 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 பாம கம கம பனி பாம கம கம பனி பாம கம கம பா கம கம பா. இப்போ நான் அப்படியே அந்த இது சாந்தம் சொல்கிறேன் பாருங்க. சா சா சனி சனி பா நீ நி பனி பாமா கம கம பனி பாமா கம கம பா சா சா ச க க க ம ம ம ப ப ப ப சா நி ப நி ப ம ப ம க ம க சா. ஃபர்ஸ்ட் சா ப ம ப ம க ம ப ம க ம க சா 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 ச க க க ம ம ம प प प प சா नि प नि प म प म ग म ग ச. சோ அது போல நீங்க ஃபர்ஸ்ட் பாடல வந்து சந்தங்களா பாடணும். அப்பதான் வந்து அது வந்து இப்போ நீங்க தான 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 அது பாருங்க அந்த நான் சொன்னது ஏழாவது சந்தம் இல்லையா. தான தான அதுபோல் நீங்கள் அந்த பாடலை வந்து அந்தமாரி சந்தங்களை பாடிட்டு அப்புறம் வாசிங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நோட்ஸை வந்து அதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு டைம் ஃபர்ஸ்ட் செகண்ட் சொரங்கள் நீங்களாம் எழுதிக்கங்க. ஏதாவது சந்தத்தில் எழுதி பாருங்க. பா மாமா அது இப்படிதானு கிடையாது. அப்படி ஏதாவது நீங்க சொரங்கள் எழுதிட்டு நீங்களா சொரம் மட்டும் எழுதிட்டு அதை வாட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். வகுப்பில் இணையணும் அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோவில் இருக்கிற ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிட்டு இணைஞ்சிக்கோங்க. அப்படி வந்து இந்த கலந்துக்க முடியாதவங்களுக்கு இந்த கிளாஸோட ஒரு ஷார்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.